வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் உயிர் காதல் எபிசோட் 71. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி: ஆமாம், சரி விடு, இதுக்கு எதுக்கு அழுகிற, இன்னும் டைம் இருக்குது பொண்டாட்டி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது, அவசரப்பட்ட எப்படி? காரு, அவங்க எல்லாரும் என்னை ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறாங்க. ஆதி கோவமாக கீழே போகலான்னு கூப்பிட்றாரு. பாரு, ஏமாம்மா? ஆதி, யார் சொன்னா அப்படி? பாரு, வேணாமாம்மா, ப்ளீஸ், அவங்கள எதுவும் கேட்காதீங்க, பெரியவங்கன்னா அப்படி தான் பேசுவாங்க. ஆதி: மித்ரா பெரியவளா? பாரு, வனஜாமா. ஆதி: அவங்க அதுக்கெல்லாம் அப்படி பேசலை, உன்னை எப்படி கஷ்டப்படுத்தி அழுக வைக்கதான் அப்படி பேசியிருக்காங்க, நீயே அதெல்லாம் நம்பிட்டு எப்படி அழறேன்னு சொல்லிட்டு அவளே நெஞ்சில் சாய்ச்சிக்கிறாரு. பாரு, வேணாம், சண்டை வேணாமாம்மா, அவங்கள எதுவும் கேட்காதீங்க, விட்டுருங்க ப்ளீஸ். ஆதி: இப்படியே அவங்கள தப்பிக்க விட்டுடு நீ. பாரு எழுந்து போய் ஆதி கிட்ட வந்து அவரோட ஷர்ட்டை கழட்டுறா. ஆதி லோ வாய்ஸில்: என்னடி பண்ணுற, ரொமான்ஸ் மூட் போயிட்டியா? பாரு கண்ணை தொடச்சிட்டு சீன்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை டேபிள் மேலே போட்டுட்டு டேட்டூவில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நெஞ்சு மேலே சாஞ்சி கட்டி பிடிச்சிக்கிறா. ஆதிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆதி: கூல்டோன் பேபி, ஏன் பாப்பாக்கு இல்லை அவசரப்படுற, வெயிட் பண்ணு, நமக்கு டிங்ஸ் பேபியே பிறக்க போகுது. பாரு அலரா. ஆதி மைண்ட் வேஸ், இவன் மைண்டை சேஞ்ச் பண்ணுமே. ஆதி: உங்கள் அம்மா உன்னை எங்கே பெற்றாங்க? பாரு: ஏன்? ஆதி: உன்னை ஹாஸ்பிட்டலில் பெற்றுக்க மாட்டாங்க நீ, எனக்கு தோணுது. பாருக்கு கோவம் வந்து அவரை லைட்டாக தலைநிமிந்து வந்து பார்த்து முறைக்கிறா. ஆதி: முறைக்காதடி, கண்ணை நோண்டிடுவேன். பாரு: சாருக்கும் ஆளோ தேறி வந்துடுச்சா? ஆதி: உங்கள் அம்மா தண்ணிக்குள்ளே பெற்றிருப்பாங்க போல, அதான் எப்போ பார்த்தாலும் என்ன நடந்தாலும் மறக்கிற, பட் அழுகிறத மட்டும் மறக்கிறதே இல்லை. பாரு கண்ணை தொடச்சிக்கிறா. பாரு அவரை விட்டு விலகி போகிறா. ஆதி: என்னடா? பாரு ஊடி போய் வாமிட் பண்ணுறா. ஆதி தலையை பிடிக்கிறாரு, வாட்டர் கொடுக்குறாரு. ஆதி: ஹாஸ்பிட்டல் போகலாம். பாரு: வேணாமாம்மா, டாக்டர் மருந்து கொடுத்துருக்காரு. ஆதி அதை எடுத்து கொடுக்குறாரு. பாரு டயர்டாக இருக்கா. ஆதி டேபிள் மேலே இருக்க சாப்பாடை பார்த்துட்டு: ஆதி நீ அடங்காமே இரு, கணத்தில் ஒன்று கொடுக்க போகிறேன். பாரு: போமாம்மா, எனக்கு வெக்கமாக இருக்குது. ஆதி: ஏய், நீ என்னடி நினச்ச, ஒரே லவ் மூடலே இருக்காத, எப்போ என்ன சொன்னாலும் அப்படி தோணுது, நான் கன்னத்தில் அடி கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். பாரு ஏன்? ஆதி: பின்ன சாப்பிடாம என்ன பண்ணுற, இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி விடுறாரு. பாருவும் சாப்பிட்றான். வனஜா ரூம், வனஜா ஹாப்பியாக இந்த நல்ல விஷயத்தை நந்தினிக்கிட்டு சொல்லுமே சொல்லிட்டு ஃபோன் போட இருக்காங்க. அப்போ நந்தினி காலிங்னு வருது. வனஜா: ஹலோ நந்தினி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், அத்தை நீயே கால் பண்ணிட்டேன். நந்தினி: ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். ஆமாம், நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க. வனஜா: ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல கால் பண்ணேன். சரி, நீ எதுக்கு கால் பண்ண? நந்தினி: ஒரு பேட் நியூஸ் ஆண்டி. வனஜா: ஐயோ பேட் நியூஸா, சரி சொல்லு. நந்தினி: நீங்கள் சொல்லுங்க ஆண்டி. வனஜா: அதுவா நந்தினி, இன்னைக்கு சமையல்காரி வாமிட் பண்ணி ஒரே அலப்பார பண்ணிட்டா, எல்லாரும் மாசமாக இருக்கான்னு சீன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, ஃபுட் பாய்சன். அது தெரிஞ்சு உன் தங்கச்சி மித்ராவும் நானும் சேர்ந்து அவளை வச்சு செஞ்சிட்டோம். உனக்கு ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சொன்னோம். அவள் ஒரே அழுக, ஒரு வழியாக அவள் ப்ரெக்னெண்ட் இல்லை. அப்பாடா, இப்போ நீ சொல்லு. நந்தினி: உங்களுக்கு விஷயமே தெரியாது போலான்டி. பார்வதி மயக்கம் போட்ட உடனே ப்ரெக்னெண்ட்டுன்னு நினச்சி மித்ரா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். நான் எந்த டாக்டர்னு கேட்டுட்டு அந்த டாக்டருக்கு பணம் கொடுத்து வர விடாமல் பண்ணி இன்னொரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணி அவள் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு போய் சொல்ல சொன்னேன். வனஜா ஷாக்கு. நந்தினி: அந்த டாக்டர் நான் சொன்ன மாதிரியே போய் சொல்லிட்டான். அப்புறம் நந்தினி அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார். வனஜா: என்னது நந்தினி? நந்தினி: சமையல்காரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஆண்டி. வனஜா ஷாக்கு. வனஜா: என்ன சொல்கிற நீ? நந்தினி: ஆமாம் ஆண்டி, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நீங்கள் இந்த டைமை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாது அவள் ப்ரெக்னென்ட்டுன்னு. ஸோ நீங்கள் அவளுக்கு அபோட்டன் டேப்லெட்டை கொடுத்து அந்த கருவை கழிச்சிடுங்க.
வனஜா, சரி நந்தினி, நீ பிளான் சூப்பர், பட் அவ கர்ப்பமாக இருக்கிறத கேட்டு தான் வயிறு எரியுது. நந்தினி, விடுங்க ஆண்டி, அந்த குழந்தை ஒன்று நிரந்தரம் இல்லையே, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? வனஜா, ம், சரி பாய்மா, என் புருஷன் வர்றார். நந்தினி, சரி ஆண்டி, பாய். அருண் ரூம். அருண், ஐசு நாளைக்கு செக்கப் போகணும், ஞாபகம் இருக்கா? ஐசு, எனக்கு ஞாபகம் இருக்கு அருண், நீ ஞாபகமாக இரு. அருண், ம், சரி, நான் பாப்பா கூட பேச போகிறேன். வந்து உட்கார்றாரு. ஐசு ஸ்மைல் பண்ணிட்டு உட்கார்றா. அருண் அவன் மடியில் படுத்து குழந்தை கூட பேசுகிறாரு. அருண், டே குட்டி பையா, டேடி வந்திருக்கேன், சாப்பிட்டியா? அம்மா சாப்பிட கொடுத்தாளா? அப்பாவை ரெண்டு நாள் மிஸ் பண்ணியா? அருண் டு ஐசு, என்னடி ரெஸ்பான்ஸே இல்லை. ஐசு, இன்னும் வளரலை, வயிறு பெருசான பிறகு குழந்தை உதைப்பான். அருண், ம், அது சரி, பாப்பாவுக்கு பேர் வைக்கணும். ஐசு, இரு யோசிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. அருண் டக்குன்னு, ஆரோ ஓகேவா? ஐசு, ரித்விக் ஓகேவா? அருண், சரி குளிக்கி போட்டு சீட் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு சீட்டு குளிக்கி போடுறாங்க. ஐசு, எடு அருண். நீ எடுடாமா? ஐசு, இல்லை நீ எடு. அருண், ஓ, வயிற்றுல தான் பாப்பா இருக்குது, ஸோ பாப்பா எடுக்கிற மாதிரி நீ எடு. ஐசு ஓகேன்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அதில் ரித்திக்குன்னு இருக்குது. ஐசு, ஏய், நான் தான் வேணும்னு கத்துறா. அருண், டே குட்டி, என்ன மாதிரி நீ சேட்டை பண்ணுறியா? ஹீரோன்னு வச்சுக்கிறேன். ஐசு ஸ்டொமக்கில் கை வச்சு, ரித்திக் குட்டி, அம்மா கிட்டே எப்படா வருவேன்னு பேசிகிட்ருக்கா. இதை பார்த்து அருண் சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி பாரு ரூம். ஆதி தூங்கிட்டுருக்காரு. பாருக்கு ஒரு மாதிரி கும்பிட்டது, ஓடி போய் வாமிட் பண்ணுறான். ஆதி சவுண்டு கேட்டு ஓடி போய் தலையை பிடிக்கிறாரு. ஆதி, என்ன பண்ணாட்டி இது, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். பாரு, வேண்டாமாம்மா, சரியாகிடும். ஆதி, விளையாடுறியா? எவ்வளோ வாட்டி வாமிட் பண்ணிட்டுருக்கேன், வா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. பாரு, டயர்டாக இருக்குமாம்மா, நாளைக்கு போகலாமாம்மா. ஆதி, சரி நாளைக்கு மார்னிங் ஹாஸ்பிட்டல் போகலாம், ரெடியாருன்னு சொல்கிறாரு. பாரு, ம், சரிம்மாம்மா. அருண் ரூம். அருணுக்கும் ஆதிக்கும் ஒரு மெயில் வருது. ஆதி, அச்சோ, நாளைக்கு ஒரு வேலை இருக்குது. பாரு, வேலையா? அருண், ஐசு சாரிடா, நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை, இப்போ தான் மெசேஜ் வந்தது. சோனி அண்ணியை கூட்டிகிட்டு போ ஹாஸ்பிட்டலுக்கு. ஆதி, ம், சரி, நீ ரெடியாரு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அப்போது ஆதி ரூம் டோர் நாக் ஆகுது. பாரு ஓப்பன் பண்ணுறா. ஐசும், பார்வதி, அருணுக்கு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, ஸோ நீ என் கூட ஹாஸ்டல் வரையா? பாரு, ம், வரண்டி. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.